ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமணம் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் என்றென்றும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்றும் என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தாங்க நீங்கள் என்றென்றும் இருக்கணும், இருப்பீங்க. சாயப்பா உங்களை அப்படி தான் வச்சுருப்பார். போன வருடத்தில் அதாங்க, நேத்தோடு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்கள் கஷ்டங்கள் அது மலை போல் இருந்தாலும் அது இனிமேல் பனி போல் விலகிரும், கரைஞ்சிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் நினைக்கலாம், எப்படி நம்ம தைரியமாக இருக்கிறது, கவலையை விடுறது, நான் தான் எவ்வளோ சம்பாதிச்சேனே, சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தும் என்னை விட்டு போயிருச்சே, நான் எப்படி இருக்கிறது, எனக்கு செல்வமே இல்லை அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ செல்வங்கள் சம்பாதிச்சு உங்கள் பணம் எல்லாம் போயிருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம இந்த முற்பிறவியில் செஞ்ச அந்த பாவம் அந்த கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களாங்க, அந்த பாவ வினை நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிருச்சுன்னா அனைத்தும் நம்மளை விட்டு விலகணும்னு சாயப்பா நம்மளோடய வந்து இருந்து நீங்கள் கேட்டது அனைத்தும் தருவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதில் குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா எனக்கு புது வீடு வேணும், புது வீடு கட்டணும், எனக்கு கார் வேணும் சாயப்பா, அதே போல் எனக்கு இந்த வருடத்தில் அதை நிகழ்த்தி கொடுங்க. எனக்கு என் மகன் மகளுக்கு திருமணம் தடையாயிட்டே இருக்குது, இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் தடையின்றி நடக்கணும், அதுக்கு உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த வருடத்தில், உங்களைப் போல் அழகான ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமையை நம்ம அப்பாட்ட கேட்கலாங்க. அப்பாட்ட கேட்குறத விட்டு நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? அப்பாவை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம எப்போ கேட்போம்னு தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்போ வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மக்கிட்ட அந்த முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, நம்ம தெரியாமல் செஞ்ச அந்த தவறாக இருந்தாலும் சரி, பாவ வினை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மா நம்மளை விட்டு விலகிருச்சுன்னா கண்டிப்பாக முழுமையாக நம்மளோடய வந்து சாயப்பா இருந்துக்குவார். அப்போ நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் முழுமையாக வெற்றி அடையும். அப்போ அவங்க நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, சாயப்பா நம்மளோட தான் இருக்கிறாரு, அதனால தான் நம்ம அனைத்து காரியங்களும் வெற்றியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. கவலையை விடுங்க, இனிமேல் உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. அதே போல் நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுங்க ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவு நீங்கள் செல்வம் பல மடங்கு பெருகணும். நான் அனைத்து செல்வத்தையும் இழந்துட்டேன், நகை பேங்க்கில் இருக்குது வாங்க முடியல, பேங்க் லோன் எப்படி அடைக்கணும், அதே போல் என்னுடைய வெளியில் நிறையா பணம் இருக்குது, அந்த பணம் எனக்கு வெளியில் வரல, தங்கலை, வீடு வேலை பாதியில் நிற்குது, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 2 மண் தீபம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் புது தட்டு சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. நிலை வாசப்படி இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் முன்னாடி மெயின் கதவு இருக்குது இல்லைங்களா, நிலை வாசப்படியில் அதுவும் நல்லெண்ணெய் அல்லது பசும் நெய் இரண்டில் ஏதோ ஒன்று தான் விடணும். விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். மாலை 6 மணிக்கு இது போல் நீங்கள் டெய்லியும் மாலை 6 மணிக்கு 2 தீபம் 2 பக்கமும் தீபம் ஏற்றுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க, அந்த விளக்குக்கு வச்சு இப்படி தீபம் ஏற்றி மல்லிகை மலர் இருக்குது இல்லைங்களா, வாசனை நிறைந்த மலர் 2 பக்கமும் விளக்குக்கு பக்கத்தில் போட்டு விட்ருங்க. இதே போல் 48 நாள் கண்டினியூஸாக நீங்கள் தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லெண்ணெயிலையும் பசும் நெய்யிலையும் மகாலட்சுமி தேவி குடியிருக்கிறாங்க. இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம அந்த ஒளி எப்படி பிரகாசமாக இருக்க போதோ அதே போல் நம்மளும் அல்ல ஒளி போல் நம்ம பிரகாசமாக அது போல் ஒளிருவோம். அப்போ தான் நமக்கு உணர்வீங்க. அதே போல் நீங்கள் இந்த தீபம் ஏற்றிட்டு இருக்கும்போது குழந்தைகள் ஏதோ இருந்தால் அது பார்த்து ஜாக்கிரதையாக வச்சு அது இழுத்து விட்டுற போது அதுக்கு நீங்கள் அடியில் எண்ணெய் வடியாமல் ஒரு தட்டு வச்சுக்கணும், புது தட்டாக தான் இருக்கணும், அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தட்டு வைக்காதீங்க. அதுக்கு 2 தட்டு 2 தீபம் தீபம் சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பஞ்சுத்திரி போட்டு பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு 2 தீபம் ஏற்றி அதுக்கு மல்லிகை மலர் வாசம் நிறைந்தது இல்லையா, நீங்கள் இந்த சம்மங்கி இது போல் வாசனை நிறந்த மலர்கள் தான் நீங்கள் போடணும். போட்டு இப்படி தீபம் ஏற்றி விட்டு வெளியில் தீபம் ஏற்றி பிறகு தான் உள்ளே நீங்கள் போய் பூஜை அறையில் தீபம் ஏற்றணும். காலை மாலை 2 வேளை வீட்டில் ஏற்றுங்க பூஜை அறையில். ஆனால் ஈவினிங் சாயந்தரம் 6 மணிக்கு தான் இந்த 2 தீபம் இடி ஏற்றும் போது மகாலட்சுமி வெளியில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக நம்மளோடையே வந்து தங்கிடுவாங்க. இப்படி தங்கும்போது தீபம் ஏற்றிய பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த
பொருளாக இருந்தாலும் சரி யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்க. தவிர்க்க முடியாத காரணம் அதுதாங்க, உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ஒரு முக்கியமாக இதாகிற காரியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யணுமோ ஒழிய இந்த வீடு கூட்டி வெளியில் குப்பையை தள்ளுறதோ அதை விளக்கு பற்ற வச்ச உடனே வெளியில் கிளம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் சண்டை போட்டுக்கிறது வேண்டாம் இல்லை போ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் மங்களகரமாக பூஜை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லுங்கள், இல்லையா நீங்கள் ஒரு இது கேஷட் மாதிரி டிவிலேயோ அல்லது நம்மளோட செல்லுலேயோ நீங்கள் போட்டு விட்டுட்டு அதை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் நாம் தியானம் செஞ்சிட்ருங்க. மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் எவ்வளவு செல்வங்கள் இழந்திருந்தாலும் சரி உங்கள் செல்வம் பல மடங்கு பெருகும். இந்த ஈவினிங் 6 மணிக்கு நிலைவாசப்படியில் இப்படி செய்யும்போது 2 தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு உள்ளே வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து தங்கி இருந்து மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது நீங்கள் தவறாமல் செஞ்சிட்டு வாங்க, 48 நாள் கன்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பயன்படுத்தி பாருங்கள், பயன்படுத்திட்டு எப்படி வந்தது எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 1 நாள் கூட தவற விடாதீங்க. அப்படி இந்த தீபம் ஏற்ற முடியாத உங்களுக்கு அந்த 3 நாள் 5 நாள் அந்த பிரச்சனை இருக்கும்போது வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, பெரியவங்க, உங்கள் கணவர், அவங்க கூட நீங்கள் சாயந்தரத்தில் தீபம் தாராளமாக ஏற்றலாம். நீங்கள் வந்து அந்த தீபம் தானாக எரிஞ்சி அப்படியே தானாக கருகக்கூடாது. 1-2 மணி நேரம் எரிந்த உடனே அது வந்து மலர் வச்சு மலை ஏற்றிடுங்க. நீங்கள் அப்படியே இல்லைன்னா உள்ள எண்ணெயில் இழுத்து விட வேண்டாம், தீக்குச்சி வச்சும் இழுத்து விடக்கூடாது. பூ இருக்குது இல்லைங்களா, பூ வச்சு அப்படியே மலை ஏற்றிடுங்க. தீபத்தை அந்த திரியை கருக விட்டுறாதீங்க. மெயினாக இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கஷ்டம் வந்துடும். ஒரு சில விஷயம் இந்த சூச்சமத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியாப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகாலட்சுமியின் அருள் லட்சுமி தேவியை நம்ம வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏன் உங்களுக்கு ஏற்றது எல்லாம் நடக்காது. நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியே. இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.